யூஜிசிக்கு அகெயின்ஸ்டாக நிறையா கேசஸ் போகிறதுனால போயிட்டு இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க அதை பார்த்துட்டு. ஆமாம், சுப்ரீம் கோர்ட் கேஸு, மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸு, அண்டு கேரளா எர்ணாகுளம் கோர்ட் கேஸு, இப்படி பல கேசஸ். இதில் இப்போ இன்னொரு கேஸ், புதுசாக இன்னொரு கேஸ் இப்போ என்ன அப்படின்னா, கேரளா எர்ணாகுளம் கோர்ட்டில் அந்த இன்டரிம் ஆர்டர், அதான் அந்த ஸ்டே ஆர்டர் வந்ததும் உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் வந்த ஃபைனல் வெர்டிக்ட் வந்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி நம்ம அப்பப்போக்கி வந்து குயிக்காக வந்து வீடியோலாம் போட்டுகிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து மெட்ராஸில் இருக்குன்னு சொல்லி மென்ஷன்லாம் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா. நாம் இப்போ அந்த கேஸை இப்போ திரும்ப தூச்சி தட்டி வெளியில் எடுக்கிறோம். ஆமாம், அந்த கேஸ் முக்கியமாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த டெரிட்டோரி ஜூரிஸ்டிக்ஷன் பற்றினா ஒரு மெயினான கேஸ் இது. இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா, 2014 ஃபைல் பண்ணப்பட்ட கேஸு, 2015 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின கேஸு, கரெக்டாக 2015 ஏப்ரல் 15 ஃபஸ்ட்டு ஹியரிங் வந்தது. இந்த கேஸை ஃபைல் பண்ணதும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான். 2015 அவங்க கேஸை ஃபைல் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டி அப்படியே கைவிட்டுட்டாங்க, வெறும் 2 ஹியரிங் மட்டும் தான் போச்சு. அதுக்கப்புறம் அகைன் 2018 அந்த யூஜிசி வந்து ஒரு இஷ்யூ வரும்போது தான் அந்த கேஸை திரும்ப கையில் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13-12 ஹியரிங் வர போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே கைவிட்டுட்டாங்க. இப்போ திரும்ப 2022 இப்போ நாம் அந்த கேஸை கையில் எடுக்கிறோம். ஒன்ஸ் இந்த கேஸில் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் வாங்கிட்டா, இனி எந்த ஒரு ஸ்டேட்லேயாவது ஃபைல் பண்ணுற இது சம்மந்தப்பட்ட கேஸில் இந்த கேஸுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை முன்னுதாரணமாக காமிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெமெடி கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இதுதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபைல் பண்ணின கேஸாச்சே, எப்படி நாம் எடுத்து ஹேண்டில் பண்ண முடியும் நீங்கள் கேட்டால், உங்களோட ஞாபகம் இருக்கா, கேரளா கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி சார்பாக ஆர்கியூ பண்ணுற அந்த ஒரு அட்வொகேட் நம்முடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி கேரளா கோர்ட்டில் நம்முடைய அட்வொகேட் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ புரியுதா என்ன விஷயம்னு? இந்த கேஸ் வந்து வர நவம்பர் 1 இந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது. நவம்பர் 1 ஹியரிங்கில் என்ன போகுது அப்படின்ற ஃபியூச்சர் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வீடியோவில் வந்து உங்களை நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த நியூ கேஸில் கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, குழுவாக்க விஷயங்களில் இப்போதைக்கு இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் கரண்ட் அப்டேட்டு. அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இதுக்கு முன்னால் ஒரு கேஸ் ஒன்று போச்சு, நீங்கள் அப்டேட்லாம் கொடுத்துட்டு வந்தீங்களே, அதான் இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் யூனிவர்சிட்டி சார்பாக அவங்க ஃபைல் பண்ணின ஒரு கேஸ் இருந்துச்சு, அது என்னாச்சு, அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே தரலையே அப்படின்ற உங்களுடைய மைண்ட் வைஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லைனா எப்படி அப்டேட் தர முடியும்? அந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்தாக அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிது, எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகல, அதான் நெக்ஸ்ட் ஹியரிங்கு கூட நடக்கவே இல்லை. இதுதான் அப்டேட்டு.